இது எஸ்எஸ்எல் கேர் சேனல். நான் டாக்டர் தனசேகர் பேசிட்டு இருக்கேன். குழந்தைகள் ஆரோக்கியம் மற்றும் உடல் நலன் பத்தி எக்ஸ்க்ளூசிவான ஒரு தமிழ் சேனல் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எஸ்எஸ்எல் கேர் சேனல்ல 4.7 லட்சம் வாசகர் மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல எல்லாத்துக்குமே ரெண்டு விஷயம் இருக்க மாதிரி, ஆண் பெண், கருப்பு வெள்ளை, சரி தவறு, உண்மை பொய், நிஜம் நிழல், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் முதற்கொண்டு ரெண்டு விதமான விசை ஈர்ப்புகள் இருந்தால் தான் இந்த உலகம் ஓடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, உணவு பழக்கங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ எல்லா அம்மாங்களுமே, அதாவது நான் சொல்லக்கூடிய மாடர்ன் அம்மாங்க எல்லாருமே, அறிவியல் தெரிஞ்ச, அறிவியல் படிக்கக்கூடிய, அறிவியலை அங்கீகரிக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரையுமே கேட்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேபி லெட் வீனிங். இதை பற்றி பேசுங்க சார் அப்படின்னு. ஸோ பேபி லெட் வீனிங் அப்படின்றது என்ன, அதனால் என்ன பயன்கள் இருக்குது, நம்ம நார்மலாக கொடுக்கூடிய உணவு பழக்கங்களோட பேர் ட்ரெடிஷ்னல் வீனிங், அதனால் என்ன பயன்கள் இருக்குது, அதில் என்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பேபி லெட் வீனிங்க்கும் ட்ரெடிஷ்னல் வீனிங்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேபி லெட் வீனிங் ரொம்ப சிம்பிள்ங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை என்ன விருப்பப்பட்டு சாப்பிடுதோ, எதை விருப்பப்பட்டு சாப்பிடுதோ, எந்த பதத்தில் விரும்பி சாப்பிட்றாங்களோ, எந்த உணவு கொடுத்தா நல்லதுன்னு அம்மா முடிவு பண்ணுறாங்களோ, அந்த உணவை குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க கையையும் வாயையும் மூளையையும் ஒரு சேர இயக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பேபி லெட் வீனிங். இந்த பேபி லெட் வீனிங்கில் முக்கியமாக நம்ம ஷார்ட்டாக பிஎல்டபிள்யூன்னு சொல்லுவோம். இந்த பிஎல்டபிள்யூவில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்க்கணும். சில தாய்மார்கள் இதை வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு உறுதியான ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள், அதில் தவறு எதுவும் கிடையாது. ட்ரெடிஷ்னல் வீனிங்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்கிறது பல ஆண்டு காலமாக, பல நூற்றாண்டு காலமாக நம்ம வீடுகளில் எப்படி உணவு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது ட்ரெடிஷ்னல் வீனிங். ஸோ இப்போ இந்த ரெண்டு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சார் நீங்கள் எந்த பக்கம் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுத்துலேயும் என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்றத பகிர்வை முதல்ல சொல்லிடுறேன். பேபி லெட் வீனிங் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாக, அந்த சில ஆண்டுகள்ன்றது கடந்த 10-20 ஆண்டுகளாக வந்து பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து நல்ல ஒரு விஷயமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்குது இந்த சமுதாயம். அது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெரிய சக்தின்னே சொல்லலாம். இப்போ பேபி லெட் வீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நான் பார்த்துட்ருக்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, பெரிய குடும்பங்களில், அதாவது தாத்தா பாட்டி, ரெண்டு சைடு தாத்தா பாட்டியும், இந்த உந்துதலும் ப்ரெஷரும் இல்லாத அம்மாங்கள்லாம் இந்த விஷயத்தை முத்தாய்ப்பை எடுத்துகிட்டு முன்னுக்கு வந்துடுறாங்க, நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம், இந்த பேபி லெட் வீனிங்கில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தைங்க வந்து பொதுவாகவே அவங்களா உணவு விருப்பப்பட்டு சாப்பிட்றதுனால போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உணவு கொடுக்கறதுல சிரமமோ எந்த கஷ்டமோ எந்த பயமோ இருக்கிறதில்ல. குழந்தைங்க அவங்களா உணவை சாப்பிட்றாங்க, அந்த உணவை அவங்க சாப்பிட்றதுனால போக போக தாய்மார்கள் உணவு கொடுக்கறதுல எந்த தொந்தரவும் இருக்கிறது கிடையாது. ஸோ இது ஒரு பக்கம். இந்த ட்ரெடிஷ்னல் வீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேசிட்டு பல வீடியோஸில் ட்ரெடிஷ்னல் வீனிங்கை பற்றி தான் நான் நிறைய பேசுவேன். ஏன் ட்ரெடிஷ்னல் வீனிங்கை பற்றி நான் நிறைய பேசுகிறேன்னா, அதுக்கு சில காரணங்கள் உண்டு. ட்ரெடிஷ்னல் வீனிங்கில் சில சக்தி வாய்ந்த விஷயங்கள் உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து உணவு எது சேருது சேரலன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது பேபி லெட் வீனிங்லையும் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் வீனிங்கில் குழந்தைங்களுக்கு வெரைட்டியான வகை வகையான உணவுகளில் சத்து குறைபாடு எதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்க வந்து உணவை தவிர்க்க மாட்டாங்க. குழந்தைங்க வந்து எல்லா வகையான உணவுகளையும் அவங்க ருசித்து சாப்பிட்றதுனால பின்ன காலத்தில் பிரச்சனைகள் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் உண்டு. ஸோ என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்க்கக்கூடிய எந்த டைப் ஆஃப் வீனிங், பேபி லெட் வீனிங் இருக்குது, ட்ரெடிஷ்னல் வீனிங் இருக்குது, இதில் சில அதிகமான பிரச்சனைகளை பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அறிவியல் பூர்வமாக, அனுபவபூர்வமாக நான் பார்த்துட்டு ஒரு விஷயம் என்னென்னா, பேபி லெட் வீனிங் பண்ணிகிட்ருக்க நிறைய குழந்தைங்களுக்கு சத்து குறைபாடுகள் நான் நிறைய பார்க்குறேன். பட் அது வந்து என்னுடைய அனுபவன்றதை நான் முக்கியமாக மேல்கோள் காட்டி சொல்ல விரும்புகிறேன். அது மற்ற இடங்களில் மற்ற குழந்தைகள் மருத்துவர்கள் பார்க்காம போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ எந்த மாதிரி சக்தி குறைபாடுகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் குழந்தையோட புத்திசாலத்திற்கும் முக்கியமான ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இரும்பு சத்து தான். இந்த இரும்பு சத்து குறைபாடு நம்பர் ஒன்னாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி குறைபாடு, அதுவும் ஒன்று பார்க்குறேன். விட்டமின் டி நீங்கள் கேட்கலாம், சார் அது சாப்பாடுலேயே கிடைக்கிறது இல்லையே சார், சூரிய ஒளியில் கிடைக்குது அப்படின்னா, நான் அதுவும் சொன்ன மாதிரி அனுபவ பகிர்வு, இது நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய நெஜ டெய்லி ப்ராக்டிஸில் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது ரெண்டாவது. வேறு என்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பேபி லெட் வீனிங்க குழந்தைங்க திடீர்னு சாப்பிட்றத நிறுத்தினாங்க அப்படின்னா, அந்த அம்மாங்க வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. அந்த பயத்துக்கான காரணம் என்னென்னா, இவ்வளோ நாள் நீயே தானே எடுத்து சாப்பிட்டுருந்த, திடீர்னு ஏன் சாப்பாடை நிப்பாட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க வந்து எந்த காரணமும் இல்லாமல் சில சமயம் சாப்பிடாமல் இருக்கலாம். இது ஆங்கிலத்தில் இப்போ புதுமையாக ஒரு மேற்கோள் காட்டி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஸோ இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் வரப்போ நம்ம நிதானத்தை இழக்கக்கூடாது, பொறுமையை இழக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எந்த டைப் வீனிங் பண்ணிங்கனாலுமே கூட அந்த கேப், ஒரு சின்ன ஒரு இடைவேளை குழந்தைக்கு வந்த பிறகு நீங்கள் மறுபடியும் பழைய மாதிரி ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆனால் இதை நான் ஆக்சுவலாக பேபி லெட் வீனிங்கில் இருக்கக்கூடிய குரூப்பில் நிறைய பார்க்குறேன், இந்த நம்ம ட்ரெடிஷ்னல் வீனிங் குரூப்பில் குறைவாக பார்க்குறேன். ட்ரெடிஷ்னல் வீனிங்கில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ப்ரெஷர் இருக்கிறதுனால தவறான உணவு பழக்கங்கள் அதிகமாக ஆரம்பிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் மீனிங்னா ஒரு கூட்டு குடும்பமோ அல்லது ஒரு மாமியார் மாமியார் இருக்கக்கூடிய ஒரு வீட்லேயோ குழந்தை வளருது அப்படின்னா, அவங்க அனுபவங்களை புதுசாக குழந்தை பெற்ற தாய் மேலே திணிக்கிற சமயத்தில் அந்த அம்மாக்கள் வந்து தவிர்க்க முடியாமல் சில உணவுகளை ஆரம்ப காலத்தில் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு செரிமான தொந்தரவு மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல், வாந்தி, எடை குறைவு மற்றும் குழந்தைகளோட வளர்ச்சி மொத்தமும் பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஸோ பேபி லீட் வீனிங் பண்ணுறவங்க தயவுசெய்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உணவுகளில் வெரைட்டின்னு சொல்லக்கூடிய நிறைய நிறைய விதமான பதார்த்தங்கள், உணவுகள், உணவுப் பொருட்கள், பழங்கள், காய்கறிகள், நொறுக்கு தீனிகள்னு பல வகைகளை தயவுசெய்து அனுமதிப்படுத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வீனிங் பண்ணுறவங்க நீங்கள் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு உதாரணத்துக்கு தயிர் சாதம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு, அந்த உணவை குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சுது அப்படின்னா அதே உணவை திருப்பி 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 கொடுத்து அந்த குழந்தைய வந்து பயங்கரமாக போர் அடிச்சுட்டு திடீர்னு வேறு விதமான ஒரு உணவு, சார் குழந்தை காரம் சாப்பிடல, குழந்தை புளிப்பு சாப்பிடல, என் குழந்தை இந்த உணவை தவிர்க்குது, இந்த உணவை தான் அதிகமாக சாப்பிடுது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அங்கே தான் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு என்கிட்ட வராங்க. ஸோ இந்த ரெண்டு விதமான வீனிங், அதாவது உணவு முறைகளில் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்களில் எது நல்லது எது கெட்டதுன்றதை நான் ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஆனால் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நான் ஐரோப்பாவில் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேபி லெட் வீனிங்கை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதற்கான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டேஜ்லேயே அந்த வயசுலேயே அந்த பருவத்திலேயே குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு எது வேணும்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமையை கொடுக்கறதா கூட நம்ம நினச்சிக்கலாம். ட்ரெடிஷ்னல் வீனிங் நம்ம ட்ரெடிஷ்னலான நாடு, அதனால் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எது வேணும்னு முடிவு பண்ணுறது நீங்களும் என்னுடைய குழந்தைக்கு நானும் அப்படின்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நாம் உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு உணவுப் பொருட்களுக்கான ஒரு பெரிய ஒரு பிரிவினே நம்ம சொல்லலாம். இந்த பிரிவுகள் வரைய சமயத்தில் நீங்கள் எந்த உணவை ஆரம்பித்தாலுமே 6 மாதத்துக்கு மேலே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்க வீடியோவில் எந்தெந்த உணவுப் பொருட்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதில் என்னென்ன வகையான உணவுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த உணவுகளை எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். தண்ணி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உணவுப் பொருட்களோட பதத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பல உணவுகள் இருக்கக்கூடிய சின்ன 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 நுணுக்கங்களை சொல்லி தாய்மார்களுக்கு வந்து அறிவொளி ஏற்றி வச்சு உண்மைகளை சொல்லி எதில் நல்லது கெட்டது இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதுதான் என்னுடைய கடமை. இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி பேசணும். இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில் பல விஷயங்களை தொடர்ந்து பேச போகிறோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டுருங்க. கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சேனலை தொடர்ந்து பாருங்கள். கீப் வாட்சிங் அண்ட் அன்டில் தென் குட் பை ஃப்ரம் டாக்டர் தனசேகர். நன்றி, வணக்கம்.